உள் ஒதுக்கீடு சட்டங்களுக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது தமிழகத்தில் அருந்ததிய பிரிவினருக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கியது உள்பட அனைத்து மாநிலங்களிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிய சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கி பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டிற்கு உள் ஒதுக்கீடு வழங்கியதற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் கடந்த பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கினுடைய விரிவான விசாரணை 7 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அதன் மீது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று தலைமை நீதிபதி சந்திரசூடு தலைமையிலான 7 நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இதில் பெல்லா திரிவேதி தவிர 6 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த உள் ஒதுக்கீடு சட்டங்கள் செல்லுபடியாகும், துணை வகைப்பாடு செல்லுபடியாகும் என்று தீர்ப்பில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே 2004 ஆந்திரா மாநில சட்டத்துக்கு எதிரான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமானது உள் ஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆனால் பல மாநிலங்களில் இதுபோன்று உள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் உள் ஒதுக்கீடு 2019 வழங்கப்பட்டது. அதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அமர்வானது 7 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரை வழங்கியிருக்கின்றது. அதேபோன்று அறிந்திருந்து இடஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது கடந்த 2020 தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் செல்லுபடி ஆகும் என்று கூறியிருந்தது. ஆனால் அது தொடர்பான முந்தைய 5 நீதிபதி அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பதன் காரணமாக இந்த வழக்கை, இந்த தீர்ப்பை 70 நீதிபதிகள் அமர்வு பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இதேபோன்று ஹரியானா மாநில வழக்குகளும் மற்ற பல மாநில வழக்குகளும் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 22 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் விரிவான விசாரணை நடைபெற்றது. 3 நாட்கள் இதன் மீது விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த அருந்ததியருக்கு 2009 திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விரிவான வாதங்களை முன்வைத்தார். அதாவது நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்த்தனம் தலைமையிலான குழு மிக விரிவான ஒரு பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 2008 தமிழ்நாடு சட்டமன்றமானது, அப்போதே முதலமைச்சர் கலைஞர் முன்னிலையில் நடைபெற்றது, தமிழ்நாடு அமைச்சரவை கூடி இத்தகைய ஒரு சட்டத்துக்கு அனுமதி வழங்கியது. பிறகு இந்த சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்டு அதற்கான விதிமுறைகள் 2009 ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் சாசன அம்சங்களும் சட்டப்பிரிவுகளும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுதான் அருந்ததியர் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது தற்போது அதன் மீது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் அருந்ததியினருக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கியது செல்லுபடியாகும் என்று தற்போது தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களில் இதுபோன்று எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அவர்களுடைய இடைய ஒதுக்கீடு, அதாவது தமிழகத்தில் 18% இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இருக்கிறது. இதே போன்று பல மாநிலங்களில் மாறுபட்ட விகிதத்தில் வந்து இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டில் சில சமூகங்களுக்கு உள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த உள் ஒதுக்கீடுகள் தற்போது செல்லுபடியாகும், உள் ஒதுக்கீடு சட்டங்கள் அனைத்துமே செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. மாநில அரசுகளுக்கு தேவையான சட்டங்கள் இயற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு சட்டங்களை உள் ஒதுக்கீடு வழங்க முடியும் என்பதை அந்தந்த மாநிலங்கள் தீர்மானிக்க முடியும் என்று ஒரு விரிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. 7 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியதில் 6 நீதிபதிகளும் இந்த சட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். 6 நீதிபதிகள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அனைவருமே சட்டங்கள் செல்லுபடியாகும் என்று ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2004 ஆந்திரா வழக்கில், அதாவது ஈவி சென்னையா வழக்கு என்று சொல்வார்கள், அந்த வழக்கில்
உள் ஒதுக்கீடு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் விதித்திருந்த தீர்ப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அதனை மீறும் வகையில் தற்போது 7 நீதிபதிகள் புதிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகள் அனைத்துமே தற்போது செல்லுபடியாகாமல் ஆகியிருக்கிறது. தற்போதைய புதிய தீர்ப்பின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அவர்களுடைய இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க முடியும் என்று அரசியல் சாசனத்தினுடைய அமர்வு 7 நீதிபதிகள் அமர்வு உயரிய அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உமேரா, எஸ்சி எஸ்டி பிரிவினரின் உள் ஒதுக்கீடு சட்டங்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்டும். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.